ஐபிஎல் 2024 30th மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கடையில் 15th ஏப்ரல் 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிற முழுமையான பாருங்க. உங்களுக்கு தேவையான யோசனைகள் உத்திகள் வரும், அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். விஷன் 11 எக்ஸ்பர்ட் மோட் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. 1 hour பிஃபோராகவே கான்டெஸ்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகிற மாதிரி விஷயம் இருக்குது. அது இல்லாமல் நார்மல் ஃபேண்டஸி இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. பட் எக்ஸ்பர்ட் மோடில் விளையாடும் போது அடிஷ்னல் அட்வான்டேஜ் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு ஓவராலாக எந்த பிளேயர் இன்ஜுரி, எந்த பிளேயர் வந்து விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரியும். அதை பேஸ் பண்ணி டீம்ஸை செட் பண்ணும்போது நிறைய வெற்றிகள் அடையலாம். அந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பர்ட் மோடில் கொடுக்குறாங்க விஷன் 11ல, அண்ட் பயன்படுத்திக்கிங்க. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நிறைய ஃபேண்டஸி டைப்ஸ் இருக்குது. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணால் அட்டமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தான் இந்த மேட்ச். 158 மேட்ச்ல 70 பேட் ஃபர்ஸ்ட் 86 சேசிங், டைம் மேட்ச் 2 இருந்திருக்கு. ஓரளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, 70-86 அப்படிங்கிறது நிறைய மேட்சஸுக்கு கிட்டத்தட்ட பேட் ஃபர்ஸ்ட் பவுல் ஃபர்ஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. கொஞ்சம் அப்பரா பேட்டிங் செகண்ட், அது சேசிங் இருந்திருக்கு. இருந்தால் கூட இந்த ரவுண்டோட டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட்டை விட சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நல்ல ஸ்கோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து பேட் ஃபர்ஸ்ட்டுக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, கொஞ்சம் ஸ்லோயராக இருக்குது, நிறைய ஸ்விங் கிடைக்கிறது இல்லை இனிஷியலாக. ஜென்ரலாக சின்னசாமி இல்லை, இனிஷியல் 2 ஓவர் 3 ஓவர் ஆகுது பவுலர்ஸுக்கு அசிஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பேண்டை என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சீசனில் அதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் விமன் கிரிக்கெட் இங்கே தான் நடந்தது, WPL. அந்த வகையில் தொடர்ந்து பிச்சர்ஸை பயன்படுத்தினால கொஞ்சம் டவுனாக இருக்குது. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வாட்டர் ப்ராப்ளமும் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த சீரியஸுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனிவே கொஞ்சம் ட்ரையராக இருக்குது அப்படின்றதுனால ஓப்பனர்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் கொடுக்கலாம், மிடில் கொஞ்சம் டவுனாக வாய்ப்பு இருக்குது, அண்ட் எண்டில் ஒரு வேலை டியூ இருந்ததுன்னா எண்டில் கொஞ்சம் குயிக்காக ஆட முடியும். ஸ்டில் இந்த ட்ரை கிரவுண்டில் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறது ஓகேன்னு சொல்லலாம். ஓவராலாக ஆரம்ப காலத்தில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் சில நேரங்களில் லோ ஸ்கோர் வந்திருக்கு, 150க்கு பிலோவாக பார்த்தா 48 டைம்ஸ் வந்துருக்கு, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்கள். அதே இன்னொரு பாயிண்ட் யோசிக்கும் போது 158 மேட்ச்சில் 48ங்கும்போது 1/3 வந்து 150 பிலோவாக வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பட் ரீசன்ட் இயர்ஸ் அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக நிறைய ஸ்கோர்ஸ் வர மாதிரி இருக்குது. குறிப்பாக இம்பேக்ட் சப்னு ஒரு விஷயம் வரதுனால ஃப்ரீ ஃப்ளோவாக பேட்டர்ஸ் விளையாடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இந்த டீம் ஒரு குழப்பமான டீமாக இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயரும் அவங்களோட பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் லெவலில் பிரச்சனை இருக்காது. குறிப்பாக பேட்டர்ஸ் நல்லா இருப்பாங்க, பவுலர்ஸும் நல்லா இருப்பாங்க, காம்பினேஷனாக பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்கும். பட் என்னமோ மிஸ் ஆகுது, என்னமோ மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இயரில் எல்லாமே மிஸ்ஸுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம் அவங்களோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. ஃபாஃபை பொறுத்த வரைக்கும் தடுமாற்றத்தோட ஸ்டார்ட், 2 மேட்ச் நல்லா விளையாண்டுருக்கிற அப்படின்னா கூட அந்தளவுக்கு சிறப்பாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக விளையாண்ட ஃபீல் இல்லை. வில்ஜாக்ஸ் போன மேட்ச்சாக எடுத்து வந்தாங்க, ஒரு ஸ்டார்ட் கிடைக்கல, பவுலிங் பேஸில் சின்னதாக ஓகேன்னு சொல்லலாம். மேக்ஸி நிறைய டீம்ஸ் வந்து பயங்கரமாக நம்பி பெரிய ப்ரைஸ் கொடுத்து எடுப்பாங்க, எடுத்த அந்த ஒரு வருஷம் ஓரளவுக்கு நான் மேக்ஸி அப்படின்னு ஷோ பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளே ஃபேண்டஸியில் போடும்போது மேக்ஸியை கேப்டனை போடலாம், எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு மேட்ச் நம்ம கிளிக் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி டீமே யோசிக்கிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு மேக்ஸியோட லெவல் அப்படி தான், ரொம்ப சுமாராக விளையாண்டுட்டு இருக்கார் டக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சீரீஸில் நிறைய பண்ணுற ஒரு விஷயமாக இருக்குது. எனிவே பார்க்கலாம். அண்டு ஒரு பக்கம் டொப்ளி, ஸோ அவருமே சிறப்பாக இல்லை அப்படின்னு பார்க்குறோம். ஓவர்சீஸ்னு பார்க்கும்போது டொப்ளியோட போலிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். இன்ஜுரி அப்படிங்கிறத அப்பப்போ அவருக்கு வர விஷயமா இருக்கிறதுனால சேஃபாக பவுல் பண்ணுறாரா என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு ஃபுல் எஃபர்ட்டோட போலிங் போடாத ஃபீல் இருக்குது. இது ஓவர்சீஸ் லெவலில் இந்த டாம் கரன், க்ரீனு, ஃபர்குசன், அல்ஜாரி ஜோசப் இவங்கெல்லாம் இருக்காங்க. டாம் கரனை கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிற யோசனை நமக்கே வரலாம். ஏன்னா இங்கிலீஷ் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ரீசெண்டாக பிபிஎல்லாக இருக்கட்டும், நல்லா பண்ணார், ஒரு நல்ல கிரிக்கெட்டர். பட் இந்தியன் கண்டிஷனில் நிறைய நேரங்களில் வரும்போது ரன்ஸை தான் கொடுத்துருக்கார், அந்த பயம் ஆர்சிபிக்கு இருக்குது. ஏற்கனவே நம்ம பவுலர்ஸ் ரன்ஸை தான் கொடுத்துட்ருக்காங்க, இதில் டாம் கரன் வேறு எடுத்து வரணுமான்னு யோசிக்கிறாங்களா அப்படின்னு தான் தோணுது. அண்ட் கம்ரான் கிரீனுக்கு வாய்ப்பு நிறையா கொடுத்தாங்க, வாய்ப்பை பயன்படுத்தலை. அவரோட ஹைட்டுக்கு பேட்டிங்கில் செம ஹிட் பண்ணிடலாம், குறிப்பாக பெங்களூரில் விளையாடும் போதாவது நல்லா அவுட் புட் கொடுத்துருக்கலாம், டோட்டலாகவே ஃபெயிலியர் ஆகியிருக்காரு. லாக்கி ஃபோக்கஸ்னால் ஸ்டில் பயன்படுத்தலை.
அவரோட எக்ஸ்ட்ரா பேஸ், ஐபிஎல்ல அவரோட அனுபவம், இந்த மாதிரி பேஸ்ல அவரை யோசிச்சிருக்கலாம். ஆனா இது வரைக்கும் ஏன் யோசிக்கலன்னு புரிஞ்சுக்க முடியல. அல்ஜாரி ஜோசப்போட போலிங் ஆரம்பத்துல பயன்படுத்தினாங்க, தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கல, இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா இல்லைங்கிறதுனாலதான் வெளியில வச்சாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். இது ஓவர்சீஸ் லெவல்ல அந்த அளவுக்கு கிரேட்டா இல்லாத ஒரு விஷயம். போலிங் டேஸ்ல ஸ்பின்னர்ஸ் டோட்டலாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் மேக்ஸி வில்ஜாக்ஸ் வச்சுதான் மேனேஜ் பண்ணணுங்கிற நிலைமையிலதான் போறாங்க, அதை பார்க்கணும். லாம்ப்ரோ ஒரு பக்கம் இருக்காரு, ஆனா அவருக்கான வாய்ப்பு போலிங் டேஸ்ல கொடுக்கறது இல்லை. மாயன் தகர ஆரம்பத்துல இருந்து பேக் பண்ணாங்க, அவர் பேக் பண்ண அளவுக்கு பர்ஃபார்மன்ஸா வெளிப்படுத்தி கொடுக்கல. ஹிமான்சு சர்மாவும் ஒரு மேட்ச் எடுத்தாங்க, அந்த அளவுக்கு ஓவர் வாய்ப்பு கொடுக்கல. அதே பார்க்கும்போது கரண் சர்மா முதல் போட்டியில ஓரளவுக்கு டீசெண்டா வீசினாரு, ஆனா அவர் அந்த அளவுக்கு எடுத்துட்டு வர மாட்டாங்க, புரிஞ்சுக்க முடியாத மாதிரி இருக்கு. ஏன்னா லெக் பிரேக் கூகுளி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல பெட்டர் போலர் இந்த மாதிரி இடத்துல யோசிச்சிருக்கலாம், அவரையுமே எடுத்துட்டு வரல. யாசேல் நல்ல போலிங் கொடுத்தா கூட அவருக்கான வாய்ப்பு. கேகேஆருக்கு எகென்ஸ்டா அவர் வந்து நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறதுனால மறுபடியும் டிரா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. எனிவே பிளேயர் பேஸ்ல சில பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கூட பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல அந்த அளவுக்கு அவுட் புட் வரல. இப்ப நான் சொன்ன ஓசிஸ் எல்லாருமே சிறப்பான பிளேயர்ஸ் தான், ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெரிய அவுட் புட் கொடுக்கல. வில்ஜாக்ஸ் ஓரளவுக்கு கம்பேக் கொடுக்க முடியுமா? எப்பயுமே முதல் போட்டியில அந்த அளவுக்கு சிறப்பான அவுட் புட் அவர்கிட்ட வந்தது இல்லை, அதுதான் பாக்கணும். அண்ட் இந்த மேட்ச்ல இருந்து பெட்டர் அவுட் புட் கொடுக்கலான்னு தோணுது. மேக்ஸி அவுட் புட் கொடுப்பாரா? விராட் கோலி மட்டும் தனிமையா போராடிட்டு இருக்காரு இந்த டீமுக்கு. அண்ட் பவுலிங் டேஸ்ல இன்னும் யோசிக்கும் போது வைஷாக்கு, அகஸ்தீப்பு, சிராஜ் எல்லாருமே நாங்க ரன்ஸ் மட்டும்தான் கொடுப்போம், உயிர் எடுக்க மாட்டோம் அப்படின்னு போராடுற மாதிரி இருக்கு. அவ்வளவு மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சிராஜ் இன்டர்நேஷனல்லன்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் சிராஜா இருக்காரு. ஆர்சிபிக்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்துட்டு ரன்ஸ் கொடுக்குற சிராஜா தான் இருக்காரு. ஒரு சில சீசன்ஸ் மிடில்ல நல்லா பண்ணாரு, ஆரம்பத்துல நிறைய ரன்ஸ் கொடுத்த சிராஜ் தான், மிடில்ல வந்து கொஞ்சம் டவுன் ஆனாரு ரன்ஸ் கொடுக்கறது இல்ல, விக்கெட் டேக்கிங்லயும் ஓரளவுக்கு இருந்தாரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் வந்து ஐபிஎல்ல ஆர்சிபி சிராஜ் அப்படின்னு காமிச்சிருக்காரு. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஓவராலா. இதுதான் டீம். ரஜத் படிட்டா சில நேரங்கள் ஓகே, ஆனா கன்சிஸ்டன்ட் இல்ல. லாம்ரோ பினிஷ் பண்ணி கொடுக்குறாருன்னு கொஞ்சம் மேல வந்தா பெட்டர் அவுட் பண்ணா கொடுக்கலாம், பட் மேல யார கீழே தள்ளிட்டு வர மேல அனுப்புறது இந்த குழப்பம் இருக்கு. இதுல சவுகனை வேற பயங்கரமா நம்புறாங்க. சௌரவ் சவுகன் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி, லெப்ட் ஹேண்ட் பேட்டர்னால அவரை வந்து இம்பாக்ட் சப்பா உள்ள எடுத்துட்டு வர பாக்குறாங்க. பாசிபிளா பேட்டிங்ல இந்த பேட்டிங் அப்படின்னு யோசிச்சு ஒருவேளை டாப் ஆர்டர் சரியா விளையாண்டுட்டாங்கன்னா சௌரவ் சவுகானுக்கு பதிலாக ஒரு ஸ்பின்னர் அடிஷனலா எடுத்துட்டு வரலாம். கரண் சர்மாவையோ இல்ல மாய தகார் சைடோ போகலாம். மோஸ்ட் ப்ராபபிலி கரண் சர்மா சைடு போறதுக்கான வாய்ப்பு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டீமுக்கும் பாசிட்டிவ்னு சொன்னா டாப் ஃபோர் பேட்ஸ்மேன் சூப்பரான பேட்ஸ்மென்ஸா இருக்காங்க. ஃபார்ம் பேஸ்ல மாத்திரம் கொஞ்சம் டவுனா இருக்காரு கிளாசன், அபிஷேக் சர்மா அண்ட் ஹெட் இவங்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அடிஷ்னலா இப்ப ஆடனா நிதிஷ்குமார், இந்தியன் பேட்டர் நல்லா இல்லையே அபிஷேக் சர்மா மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு யோசிக்கிற இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டியோட ஷோ சூப்பரா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்க டீமுக்குள்ள நடக்கிற சிக்ஸ் ஹிட்டிங் மேட்ச் அந்த மாதிரி இடத்துல இவரு ஹெண்டிச் கிளாசன், ஐடன் மார்க்னம், டிராவிஸ் ஹெட்டை தாண்டி நிறைய சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. அதுல பயங்கரமா சிக்ஸ் ஹிட்டர் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுற அளவுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு. அவரு இன்னைக்குமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டா மேக்கே போலிங் அடிஷனலா போன மேட்ச் போலிங் பேஸ்லயே நான் ஷோ பண்றேன் அப்படின்னு ஷோ பண்ணாரு. ஃபீல்டிங்ல ஒரு சூப்பர் பிளேயரா தெரியறாரு, கண்டிப்பா டீசென்ட் அவுட் புட் கொடுக்க முடியும். ஸ்டடி பண்ணோம்னா ஹென்ரிச் கிளாசனுக்கு மேல நிதிஷ்குமார் அனுப்புறதுக்கான வாய்ப்பு. கிளாசன் ஏழையே வந்து அந்த அளவுக்கு சக்சஸ் கொடுக்கல, அதை பாக்குறோம். அப்துல் சமாதோட பேட்டிங் டீசெண்டா இருக்கு, போலிங் பேஸ்ல வேணும்னா பயன்படுத்தலாம், அந்த அளவுக்கு இதா இல்ல. சோ ஓவராலா இந்த ஃபைவ் பேட்ஸ்மேன் சூப்பரா இருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டர் ஃபீல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேல வர ஆரம்பிக்குதான். போலிங் பேஸ்லன்னு யோசிக்கும் போது புவனேஸ்வரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நட்டோட யார்கிலிருந்து அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி இடத்துல அவர் பெட்டர் அவுட் புட் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்காரு. உனக்கட் கொஞ்சம் ரன்ஸுக்கு போவாரு, இருந்தாலும் இந்த டொமஸ்டிக் சர்க்கியூட்ல இந்தியன் கண்டிஷன்ல பெட்டரான போலர் அந்த அளவுக்கு பயன்படுத்தல அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல அவங்க ஒரு சில நேரங்களில் இவரே ரன்ஸ் கொடுத்து பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரி போறாரு. தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குற இடத்துல எல்லாம் உனக்கு நல்ல சக்சஸ் கொடுத்துருக்காரு. ஒரு தடவை சூப்பர் ஜெயன்ஸுக்கு, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லாம இருக்கும்போது தோனியோட இடத்துல சூப்பர் ஜெயன்ஸுக்கு உனக்கு அங்க செம சக்சஸ் கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி கரெக்டா எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு கரெக்டா பண்ணாங்கன்னா கண்டிப்பா உனக்கு நல்ல அவுட் புட் வாங்க முடியும். அவர் கேப்டனா இருக்கிற இடத்துல நல்ல சக்சஸ் கொடுத்துருக்காரு டொமஸ்டிக் சீரியஸ்ல. மைன் மார்க்கண்டே பார்க்கணும், இவரு தானா இல்ல போன மேட்ச் மாதிரி ராகுல் திரிபாத்தியான்னு பார்க்கணும். டாப் ஆர்டர் கொலாப்ஸ்னா ராகுல் திரிபாத்தியோட பேட்டிங் பேஸ்ல யோசிக்கலாம். அதர்வைஸ் மைன் மார்க்கண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. நான் பேசுற பேஸ்ல ஃபோர் பேஸ்ல அடிஷனலா மைன் மார்க்கண்டே இருந்தா பெட்டரா இருக்கும்னு யோசிப்பாங்க. சபாசங்க சைடு இருந்தா கூட
மேட்ச் ஃப்ளோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஆர்டர்ல இருக்கும். ஒருவேளை ஏழையா விக்கெட்ஸ் இருந்தால் ரஜத் படித்த கிளென் மேக்ஸலுக்கு ஓவரா வர்றதுக்கான வாய்ப்பு. பேட்டிங் பேஸில் வில் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கோலி ஒன் டவுன் வந்தால் என்ன பொறுத்த வரைக்கும் சிறப்பு. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி கோலி அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு, பேட்டிங்ல ஒரு அவுட் புட் கிடைச்சிருது அப்படிங்கிற அந்த இடத்துல கண்டிப்பா வந்து இங்க யோசிப்பாங்க. விராட் கோலியை வந்து ஓப்பனிங் பொசிஷன்ல தான் இறக்குவாங்க. விராட் கோலி பாயிண்ட்ல யோசிக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியோட அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து புவர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 141 பெங்களூர் கிரவுண்ட்ல இருக்கிறப்ப வச்சிருக்காரு அப்படிங்கும்போது இது சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட் தானேன்னா மறுப்பே கிடையாது, கண்டிப்பா சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட். பட் ஆர்சிபியோட டாக்டிக் புரிஞ்சுக்க முடியாத டாக்டிக்காக நிறைய நேரங்கள் இருந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் பார்த்தி பட்டேல் மாதிரி ஆட்களை ஓப்பன் பண்ண வைப்பாங்க, அவர் வந்து 100-110 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் விளையாடுவார். அதே மாதிரி விராட் கோலி பவர்ப்ளே ஸ்ட்ரைக் ரேட்டு பார்க்கும்போது போரா தான் இருக்கும், ஓரளவுக்கு 120 ரேஞ்சில் இருக்கும். மிடில் அந்த குவிக் ஸ்கோர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருப்பார். குவிக் ஸ்கோர்னா எவ்ரி பால் சிங்கிள் அடிக்கிறது, பேட் பாலை பனிஷ் பண்ணி ஃபோர் அடிக்கிறது, சில நேரத்தில் சிக்ஸ் ஹிட்டிங் அப்படிங்கிறத ஷோ பண்ணுறது, இது இருந்துகிட்டு இருக்கும். பட் பவர்ப்ளேல இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். இங்கே இம்பாக்ட் சப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்லோ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரீசெண்டாக எதிர்பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன மாதிரி ட்ராக்ஸ் கொடுத்தாலும் இயர்லியாக வந்து குயிக்காக ஆடணும், அந்த மாதிரி பிளேயர் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல டெஃபினட்டாக ஓப்பனிங் பிளேஸில் விராட் கோலி சரியா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சரி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா விராட் கோலியோட டேலண்டில் டவுட்டே கிடையாது, இனிஷியலாக கொஞ்சம் அசஸ் பண்ணி விளையாடுவார், பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது இருக்குது. பட் அசஸ் பண்ணி விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆஃப்டர் பவர் பிளே பெட்டர் ஆகிருக்கும். மேபி ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் விராட் கோலி வந்தா அங்க வந்து எப்பயுமே ஸ்லோ ஆகும். யார் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் ஏழையா விழுந்தாலுமே அப்போ வந்து கண்டிப்பா எந்த டீமுக்குமே ஸ்லோ ஆகும். அப்போ விராட் கோலி இறங்கும் போது ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஒன்று நல்ல ஒரு விஷயம், அது இன்டர்நேஷனலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆர்சிபிக்கு விளையாடுற ஃபார்மேட்டா இருக்கட்டும், எனிவே அவர் மட்டும்தான் சிறப்பா விளையாண்டுருக்காங்கன்னா அவரோட இடம் மட்டும் மாறாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி இந்த ஆர்டர் அப்படிங்கிறது இருந்தா கூட ரஜத் படித்தர மேலே அனுப்பலாம், தினேஷ் கார்த்திக் ப்ரொமோட் பண்ணிக்கலாம், எண்டில் கொஞ்சம் வர மாதிரி இருந்தால் டாப்பில் விக்கெட் விழல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டிகே வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அவர் நல்லா விளையாண்டுருக்கிறதுனால. எஸ்ஆர்ஹெச்னு பார்க்கும்போது டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது கிளாஸில் லைட்டாக வச்சுட்டு நிதிஷ்குமாரை முன்னாடி அனுப்புறதுக்கான வாய்ப்பு, அப்துல் சமாத் கூட முன்னாடி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதை பார்த்துக்குங்க. ஓவராலாக இந்த பேட்டிங் ஆர்டர் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பவுலிங் பேஸ்னு யோசிக்கும் போது வில் ஜாக்ஸு மேக்ஸ்வெல்லு பாட்டமில் இருக்க ஃபோர் பிளேயர்ஸ் அப்படின்னு யோசிக்கலாம். அடிஷ்னலாக சௌஹான் வரலைன்னா ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு, அது இம்பாக்ட் சப்பேஸில் மாறும். ஃபுல் கோட்டானு யோசிக்கும் போது சிராஜ் டொப்லியை தான் யோசிக்க முடியுது. யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லை, அந்த கிளாரிட்டி ஃபாஃபுக்கு தான் தெரியும். ஒரு பாயிண்டில் கொஞ்சம் ட்ரையராக இருந்ததுன்னா மேக்ஸ்வெல் வில்ஜாக்ஸை கொஞ்சம் அதிகமான ஓவர், இன்னொரு ஸ்பின்னர் இருந்தால் இன்னொரு அதிகமான ஓவர்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இடத்துல அட்டஸ் தீப்புக்கு பதிலாக கூட ஒரு ஸ்பின்னர் அடிஷனலாக எடுத்துகிட்டு வரலாம், ரொம்ப ட்ரையராக இருந்ததுன்னா பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அண்டு அட்டஸ் தீப் அண்ட் டொப்லி இண்டோரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கணும். சிராஜ் சில நேரங்களில் வீசுகிறாரு, வைஷாக்கும் அண்ட் இண்டோரில் சில நேரங்களில் வீசி பார்த்துருக்கோம், இது கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் அட்டஸ் தீப் சூப்பரான பவுலர் இண்டோர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது டொப்லி டீசன்ட் பவுலர் அப்படின்றத பாயிண்டில் உங்கள் ரெண்டு பேர் இருப்பாங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. சன்ரைசர்ஸ்ன்னு பார்க்கும்போது பவுலிங் பேஸில் பாட்டம் சிக்ஸு, மார்க்ராமுக்கெல்லாம் ஓவர் அதிகமாக கொடுக்குல, அபிஷேக் கூட ஒரு ஓவர் இனிஷியலாக கொடுத்து பார்த்தாங்க. எனிவே ஃபாஃப் விராட் இறங்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்னு அபிஷேக் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஃபுல் கோட்டானு பார்க்கும்போது மேட் கமின்ஸு, புவனேஸ்வர் அண்ட் நடராஜனுக்கான ஓவர்ஸ் முழுமையாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். புவனேஸ்வர் நடராஜன் இண்டோரில் வீச வாய்ப்பு, சில நேரங்களில் இது மாதிரி ஜெயதேவன் பேட் கமின் சைடும் போகலாம். நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது பேட்டிங் பேஸில் ஃபாஃப் டீசெண்டாக இருந்திருக்காரு, 34+ ஆவரேஜ் அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 35+ இருந்திருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல்லோட பெஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக, ஆனால் நம்பர் பேஸில் அவ்வளோ கிரேட் கிடையாது, ஆவரேஜ் 24+ தான் இருக்குது. ரஜத் படிட்டா ஒரு மேட்ச்சில் 48 அடிச்சிருக்காரு, டிகே அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, பிலோ 20 தான் ஆவரேஜ். மஹிபால் ஒரு நாட் அவுட்டில் இருந்ததுனால 40 ஆவரேஜில் இருக்காரு. அபிஷேக் சர்மா பெஸ்ட்டாக இல்லை, பட் இப்போ இருக்கிற நம்பர் கண்டிப்பாக வேற. மார்க் ராம் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, இந்த சீசன்லேயும் கிரேட்டாக இல்லை. அப்துல் சமாத் 3 மேட்ச்சில் 1-0 அதில் நாட் அவுட்ல இருந்துருக்கார், மற்ற மேட்சஸில் 1 மேட்ச் 1 இன்னொரு மேட்ச்சில் 0 அப்படின்றதுனால 0.5 தான் ஆவரேஜ். அண்ட் ஓவராலாக விராட் கோலி பெஸ்ட் பேட்டராக சொல்லலாம். பவுலிங்கில் அந்தளவுக்கு கிரேட் நம்பர்ஸ் யாருக்குமே கிடையாது சொல்லணும்னா, இந்த ரெண்டு டீமுக்கு இடையில விளையாடும் போது. அதுக்கு காரணம் பெங்களூரில் விளையாண்டுருக்காங்க, சில நேரத்தில் ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துல நிறைய ஸ்கோர் வர மாதிரி இருந்திருக்கு. ஓவராலாக விக்கெட் டேக்கிங்னு பார்க்கும்போது நடராஜன் மட்டும்தான் மேட்சை விட அதிகமாக விக்கெட் எடுத்துருக்காருன்னு நடராஜனை பெஸ்ட்டாக சொல்லலாம்.
பெங்களூர்ல யார் பெஸ்ட்? ஆப்வியஸா விராட் கோலி தான், சொல்லவே தேவையில்லை, மாற்றமே கிடையாது. 82 மேட்ச்ல 4 செஞ்சுரி, 22 50, 113 ஹை ஸ்கோரு, 40 பிளஸ் ஆவரேஜ். இது T20 நம்பர்னா கண்டிப்பா ஃபினாமினல்னு சொல்லணும். இந்த ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா அந்த 140 பிளஸ்ல மெயின்டைன் ஆயிருக்காரு, அதை பார்க்கணும். அண்ட் ஃபாஃபும் டீசெண்டா விளையாண்டுருக்காரு, 46 பிளஸ் ஆவரேஜ் அப்படின்னா கூட இப்ப இருக்கிற ஃபாஃப் வேற. மேக்ஸியோட நம்பர் அந்த அளவுக்கு கிரேட் கிடையாது. பாட்டம்ல இருக்கிற பேட்டர்ஸ் எல்லாமே 16 பிளஸ்ல தான் இருக்காரு, சொல்லணும்னா 20 பிலோ ஆவரேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட போலிங் அப்படின்னு பார்க்கும்போது வைஷாக் 6 மேட்ச்ல 8 விக்கெட்டு, சிராஜ் 18 மேட்ச்ல 22, இது சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் விராட் கோலி ஓவரால் பெஸ்ட் பெங்களூர்ல. அண்ட் ஹெட் இதுக்கு முன்னாடி இங்க விளையாண்டுருக்காரு, அதனால 75 நாட்டோட ஹை ஸ்கோர் இங்க வச்சிருக்காரு. ஸோ பெங்களூர்ல அண்ட் கிளாஸ்ன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு மேட்ச் 6 ரன் தான், சபாஸ் வந்து விளையாண்டுருக்காரு. ஸோ பார்க்கலாம். அண்ட் சபாஸ் ஆகும்போது 6 மேட்ச்ல விக்கெட்லெஸ் வந்துருக்கு, நிறைய நேரங்களில் போலரா இல்லாம பேட்டரா தான் பயன்படுத்தினாங்க. ஆர்சிபிக்கு விளையாடும் போது இந்த விஷயம், இதுல 6 மேட்ச்ல 3 ஓவர் தான் போட்டிருக்காரு, ஒரு மேட்சுக்கு ஒரு ஓவருங்கிற மாதிரி கூட இல்லை, 2 மேட்சுக்கு ஒரு ஓவர் அப்படிங்கிற ரேஞ்சில தான் அவரேஜா இருந்திருக்கு. அதனாலதான் அவருக்கு விக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லலாம், அவரோட திறமையில எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் பேட் கம்மிங்ஸ் பார்க்கும்போது 2 மேட்ச்ல 1 விக்கெட்டு, 36 பாலுக்கு 1 விக்கெட்ன்ற மாதிரி எடுத்திருக்காரு. ஜெயதேவன் 13 மேட்ச்ல 10, புவனேஸ்வர் 8 மேட்ச்ல 9, ஓரளவுக்கு டீசென்ட் பார்க்கலாம். அண்ட் ஓவராலா டிராவிஸ் செட்டோட அந்த பெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவர் பெஸ்ட்னு சொல்லிடலாம் பெங்களூர்ல. ரெண்டு டீம் கடையில பேட்டில் பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் இந்த இடத்துல பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் 12 மேட்சும் ஆர்சிபி 10 மேட்சும் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர்ஹெச் பெஸ்டா இருக்காங்க. இந்த போலிங்ல விராட் கோலி புவனேஸ்வர் குமார் இந்த பேட்டில் ஒரு இடத்துல இனிஷியல் ஸ்விங் இருக்கிற இடத்துல புவனேஸ்வர் சக்சஸ் பண்ணியிருக்காரு, நிறைய டைம் பவுல் பண்ணியிருக்காரு, அதுல 4 டைம்ஸ் அவுட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது. மேக்ஸி புவனேஸ்வர் அதுல 2 டைம் எடுத்திருக்காங்க. ஃபாஃப் ஜெய்தே ஒன்னட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் அப்படிங்கிற அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோயர் பால் போடும்போது ஃபாஃப் கஷ்டப்படுவார், எக்ஸ்ட்ரா பேஸ் ஸ்விங் இருக்கிற இடத்துல கூட பெட்டரோட போன மேட்ச் அதுக்கு உதாரணம். ஒரு பக்கம் மும்பையில இனிஷியல் ஸ்விங் கிடைக்கும், அங்கே மேனேஜ் பண்ணி இவரு விளையாண்டார், ஸோ அதை பார்க்குறோம். அதே நேரத்தில் ஸ்லோ பால் வேரியேஷன் கொடுத்தா அங்கே அவுட் ஆகிறாரு ஃபாஃபு. இந்த பக்கம் அவ்வளோ நம்பர்ஸ் கிடையாது. ஓவராலாக விராட் கோலி புவனேஸ்வர் குமாரோட இந்த பேட்டில் எதிர்பார்க்குற பேட்டிலாக இருக்கு. ஃபேண்டசி பிக்குன்னு பார்க்கும்போது ஹை பிக்ல ஆப்வியஸா விராட்டு, ஹென்ரிச் கிளாசன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக், ஃபாஃப், ஏடியன் மார்க்ரம், பேட் கம்மின்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் இவங்க இருக்காங்க. கிளென் மேக்ஸ்வெல் அதுல கடைசியில் இருக்காரு. டிகே வில் ஜாக்ஸ் இவங்க இந்த லெவல்ல கொஞ்சம் யோசிக்கணும். வில் ஜாக்ஸ் ஆப்வியஸா நல்ல சாய்ஸ், டபுள் ஆப்ஷனா இருக்கிற அப்படின்றதுனால, பட் பிக் பிளேஸ்ல யோசிக்கும் போது படிட்டர் குறைவா எடுத்திருக்காங்க, அவர் ஒரு கன்சிடரேஷனா வைக்கணும். சபாஸ் அங்கது உணர்கிட்ட அந்த ஆகஸ்தீப் இவங்களையும் ஒரு கன்சிடரபுளா பார்க்கணும். பவுலர் சைடு அதிகமாக போலங்கிறது ஃபேக்டர் ரீசன், மேட்சஸ்லாம் கொஞ்சம் ஸ்கோரிங் பேஸ்ல போறதுனால, பட் கண்டிப்பாக வந்து எண்ட் ஓவரில் வீசும் போது உணர்கட்டி இருந்தால் நல்லா பவுலிங் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் சபாஸ் அகமது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்ற அந்த இடத்துல அகெயின்ஸ்ட் ஆர்சிபி நல்லா பண்ணலாம். ஏற்கனவே நெட்ஸில் ஹெவியாக இவருக்கு அகெயின்ஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் பார்த்துருவோம். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை மேரடியாக அணுகும் போது சபாசா நெட்ல பவுலரா நிறைய டைம் பவுல் பண்ணி பார்த்துருக்கோம் ஆர்சிபி யூனிட்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல டெஃபினட்டா வந்து சபாசாமத கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அக்கஸ்தீப் டீசெண்டான பவுலர் பார்க்கலாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரஜத் படிட்டர் டாப் ஆர்டர்ல, டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது இல்லை ஃபெயிலியர் ஆகுதுன்னா இவர் மேல அனுப்ப வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம். அண்ட் ஒரு சில நேரங்கள் அந்த 30+40+ அப்படிங்கிற ஸ்கோரை கொடுக்குறார், அதனால ஒரு கன்சிடரபிளா யோசிக்கலாம். கேப்டன் பேஸில் விராட், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா சைடு நிறைய பேர் போகிறாங்க, மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா வில் ஜாக்ஸ், மார்க்ராம், நிதிஷ்குமார். ஸோ 3 ஆல்ரவுண்டர்ஸ், மார்க்ராம் பவுலர் பேஸில் யோசிக்க வேண்டாம், பேட்டராக தான் இதுவரைக்கும் கன்சிடர் பண்ணுறாங்க. வில் ஜாக்ஸ் பவுலிங் பேஸில் யோசிச்சு ஆக வேண்டியது இருக்குது. அண்டு செகண்ட் மேட்ச்சில் பெட்டராக வந்திருக்காரு, கம்பேக் கொடுத்துருக்காரு. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஆல்ரவுண்டராக தெரிகிறாரு, பார்க்கலாம். கொஞ்சம் மேலே அனுப்புனாங்கன்னா பெட்டர் ஸ்கோரிங், பெட்டர் அவுட் புட் கொடுக்க வாய்ப்பு. அந்த முயற்சியில் முயற்சி பண்ணி பாருங்க, டீம் பாருங்க. கேப்டன் நித்திஸ், வைஸ் கேப்டன் வில் ஜாக்ஸ், ஒரு ஆல்ரவுண்ட் பேஸில் ஒரு ரிஸ்கான டீம் இது, முயற்சி பண்ணலாம். அதில் சபாஸ் அகமத் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அது காரணம் ஆர்சிபியோட வீக்னஸ். ஓவராலாக எஸ்ஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, என்னதான் வந்து பெங்களூர்ல விளையாண்டாலும் நிறைய ப்ரிப்பேர்டாக வர்றாங்க, ஆனால் அந்த எக்ஸிக்யூஷன் லெவலில் பெஸ்ட்டாக இல்லை. அந்த கான்ஃபிடென்ட் ஃபாஃப் கிட்ட கிடையாது, அவர் பேசும்போது அவரோட அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸோ அது ஓவராலாக பார்த்தா அந்த பேஸில் யோசிக்கும் போது எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எஸ்ஆர்எஸ் பிளேயர்ஸ் அதிகமாக கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எண்ட் ஓவர் பவுலர்ஸ் இந்த மாதிரி ஆர்சிபி சைடு கொஞ்சம் யோசிக்கலாம், எண்டில் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படின்ற அந்த யோசனை எல்லாம் நான் யோசிக்கலாம்.
பட் டியூ வந்து எண்ட்ல ஆட் ஆச்சுன்னா அந்த மாதிரி போலீஸ் கொஞ்சம் ரன்ஸ் தான் விட்டுறாங்க. ஸோ ஓவராலாக இப்போதைக்கு இந்த டீமும் அந்த டைம்ல காம்பினேஷன் பேஸில் என்ன இம்பாக்ட்ஸ் அப்படி வருவாங்க அந்த மாதிரி இருக்கு. அந்த நேரத்தில் டீம்ஸ் தூத்துருக்கு அப்படிங்கிற அந்த இடத்துல அவங்களோட காம்பினேஷன் சில மாற்றங்களோட வரலாம். இதில் குறிப்பாக ஆர்சிபியோட காம்பினேஷன் போன மேட்ச்சில் அதிகமாக மாற்றாட்டி ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் செஞ்சாங்க. அண்ட் திருப்பியும் சில மாற்றங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது, பண்ணுவாங்களா, யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுமா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்களா, அதெல்லாமே யோசிச்சு அதுக்கு மாதிரி டீமை செட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை செட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.